உயிர்ப்பிச்ச கேட்டு ஷூவை நக்கி பழச்ச சாவர்கர் பரம்பரை செங்கோலை பிடிக்க நினைக்கிறது சரியா தப்பா? கோயில் அப்படிங்கிற படத்துல நடிகர் சிம்புவோட சேர்ந்து வடிவேலும் காமெடி ட்ராக்ல கலக்கியிருப்பார். பாத்திர கடையில மெடலை ஒன்று வாங்கிட்டு போட்டியில ஜெயிச்சுதான் மெடல் வாங்கினேன்னு ஊருக்குள்ள பந்தா பண்ணிட்டு திரிவார். அந்த மாதிரி கதை ஒண்ணு சொல்லட்டா? கருப்புங்கிற ஒரே காரணத்துக்காக அடிக்கல் நாட்டும் போது ராம்நாத் கோவிந்தும் புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கும் போது உருமும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. சோழனும் கருப்பு தான்டா, இங்க சோழனும் சூத்திரன் தான் அப்படிங்கிறத மறந்துட்டு சூத்திரனோட தேவை எப்ப தேவையோ அப்ப மட்டும் தலைவையில தூக்கி வச்சு ஆடுறீங்களே, இது என்னப்பா நியாயம்? வேளாண் சட்டத்தை கொண்டு வந்து பல மாதங்களாக விவசாயிகளை கதற விட்ட நடுத்தருவில் அலைய வச்ச நரேந்திர மோடி சோழ நாடு சோறுடைத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு தகுதியுடைய நபரா? வாங்க பேசலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் சோழர் காலத்தில் பயன்படுத்தின செங்கோலை வந்து நட்டு வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான காமெடிகள்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதை சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான். ஏன் அது ஒரு காமெடின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது பழைய பாத்திர கடையில் வாங்கின செங்கோல் அப்படிங்கிற கதையை இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சரி, நம்ம நாட்டுக்கு புதிய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது அவசியமான தேவை இருக்கா அப்படிங்கிற கேள்வியிலேருந்து தொடங்க வேண்டியது இருக்குது. 1927 பிரிட்டிஷ் காலத்தில் நாடாளுமன்றம்னு ஒன்று கட்டினாங்க. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்றம். அதில் தான் பல காலமாக வந்து காங்கிரஸும் சரி, பாஜகவும் சரி, மாநிலங்களவையும் சரி, மக்களவையும் சரி, அதன் உறுப்பினர்கள்லாம் வந்து பங்கேற்ற நிகழ்வுகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கக்கூடிய விடயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இதுக்கு 96 வருஷம் ஆச்சு, பில்டிங் பழசாயிருச்சு. சரி, புதிய நாடாளுமன்றம் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்து ஒலிக்குது. அதுக்கப்புறம் மோடி வந்து 9 ஆண்டு கால அந்த சாதனையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டி அதில் போய் குடி புகுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு லாஜிக்குள்ளே உள்ளே வராங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, 2020 December 10 அதுக்கு அடிக்கல் நாட்டு விழா அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதில் அப்போதைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களையும் பங்கேற்கவே விடலை. பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக வந்து ராமர் பாலத்துக்கு, ராமர் கோயிலாக அது கட்டுறதுக்கு எப்படி அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்து நின்றாரோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து நான் தான் முன்னாடின்னு சொல்லிட்டு ரேஸில் போய் நிற்கிற மாதிரி குதிரை மாதிரி போய் நின்றார். அது குதிரையாக க க க க க அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கக்கூடிய மக்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து அதுக்கு உண்டான பூஜைகள்லாம் வந்து நடந்தது, யாரை வச்சு பண்ணாங்க, எதை வச்சு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நிலநடுக்கத்தையே தாங்கக்கூடிய வகையில் அந்த நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டுப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பரவிட்டு இருந்தது. சரி, நிலநடுக்கத்தையே கட்டிடுவீங்க, அப்போது ஒரு சூத்திரம் அதுக்குள்ளே வந்து நுழையக்கூடாதா? சூத்திரம் முதல்ல போயிடக்கூடாது, அதுதான் உங்கள் பிரச்சனை. அதனால தானே இன்றைக்கி திரௌபதி முர்மு அவர்களையும் ராம்நாத் கோவிந்த் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களையும் புறக்கணிச்சிருக்கீங்க. புதிய நாடாளுமன்ற கட்டடம் அடிக்கல் நாட்டு விழாலையும் அப்படி தான் பிரச்சனை, அது திறக்க போகிற இடத்துலையும் பிரச்சனை. அப்போ கருப்பு அப்படின்னாலே உங்களுக்கு கசக்குது அப்படின்னா, அப்போ நாங்கள்லாம் மனுஷனே கிடையாதா? நீங்கள் தான் வந்து சிகப்பாக இருந்தால் பெரிய ஆள், கருப்பாக இருந்தால் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கதை. சரி, ரைட்டு, அது உங்களுடைய பிரச்சனை. இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கிறதுக்கு குடியரசுத் தலைவரை வச்சு ஏன் திறக்கலை அப்படிங்கிற ஒரு விடயத்தையும், இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே குடியரசுத் தலைவருடைய பார்வை இல்லாமல் நடக்குமா? அப்படிப்பட்ட குடியரசுத் தலைவருக்கு அழைப்புதல் ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர் கேள்வியாக எழுப்புகிறாங்க. இதுக்கு எந்த விதமான பதிலையுமே சொல்லாமல் மோடி பப்புவா நியூ கினியா அப்படிங்கிற நாட்டுக்கு போகிறாரு, அந்த பக்கத்தில் இருந்து ஆஸ்திரேலியா போகிறாரு, ஆஸ்திரேலியாவில் எதிர்ப்பு வரவும் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இப்போ அடுத்தடுத்த கண்ட்ரீஸை நோக்கி பயணப்படுறதுக்கு ரெடியாக இருக்காரு. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் 19 எதிர்கட்சிகள் அரசுகிட்டேருந்து எந்த விதமான ஒன்றியத்திட்டேருந்து எந்த விதமான பதிலும் வரலைங்கிறதுனால, நீங்கள் புதிய நாடாளுமன்ற கட்டடம் தானே திறக்கிறீங்க, அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டவுடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆடி போயிடுது. என்னப்பா இது, புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை வந்து திறக்கிறதுக்கு எல்லோரும் வருவாங்கன்னு பார்த்தா ஒட்டுமொத்த பேரும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னோடனே, நம்ம ஆந்திரா பக்கத்துலேருந்து தெலுங்கு தேசம் கட்சி, ஐயா நானும் கொஞ்சம் வர்றையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாரு. யார், திருப்பதியில் லட்டு வந்து அறிமுகப்படுத்தினாரு, அதே ஆள் தான்.
ஆந்திரா தெலுங்கு தேச கட்சியை இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு மட்டும்தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இந்த புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவுக்கு நான் வர்றேங்க, என்னையும் சேர்த்துக்கோங்க, சோறு ஈறு போட்டிங்கன்னா வந்து சாப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டு, அடுத்து வரக்கூடிய தெலுங்கானா எலெக்ஷனு அதுக்கப்புறம் ஆந்திரா எலெக்ஷன்லலாம் வந்து என்னோட சேர்ந்து போட்டுவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தோட முடிச்சிக்கலாம் அவரை. இப்போ எதிர்கட்சிகள் 19 எதிர்கட்சிகள் யார் யாரெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னா, திமுக, விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் சிவசேனா, இந்த பக்கம் வந்து சமாஜ்வாதி, மதச்சார்பற்ற ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகளோடு சேர்த்து, மொத்தம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியெல்லாம் சேர்த்து 19 எதிர்கட்சிகள் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்குது, ஆம் ஆத்மியோட சேர்த்து, திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாமே சேர்த்து. இப்போ இவ்வளோ பெரிய எதிர்ப்பு குரல் வந்தவுடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நடுக்கம் வருது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்து ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துகிறாங்க. அதுதான் வந்து சோழர் காலத்தில் பயன்படுத்தின செங்கோலை கொண்டு வந்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் பதிக்க போகிறோம். அதுவும் யார், சபாநாயகருடைய இருக்கைக்கு பக்கத்தில் மோடி கொண்டு வந்து நட்டு வைப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. எப்பா நீ நட்டு வைக்கிறதுலாம் போதும், அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் அந்த நேரத்தில் நட்டு வைக்கிறீங்க, ஓகே எதுக்காக நட்டுறீங்க, சோழர் காலத்தில் பயன்படுத்தினதாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த செங்கோலை வந்து எங்கே கொண்டு வந்து நடப்போறீங்கன்னு சொல்கிறீங்க, சபாநாயகருடைய இருக்கைக்கு பக்கத்தில் எதுக்கு செங்கோல்னால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த காலத்தில் வந்து சோழர் காலத்தில் ராஜகுருவாக ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து செங்கோலை வந்து மன்னர் கையில் வந்து ஒப்படைக்கக்கூடிய நிகழ்வு, அவருக்கு வந்து ஒரு முடிசூட்டக்கூடிய விடயம்னு வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்ட நிகழ்வு தான் முக்கியமான ஒரு நிகழ்வாக அது பார்க்கப்படுது. அப்போது யார் வந்து செங்கோலை பிடிக்கிறதுக்கு தகுதி உடையவன் அப்படின்னா, மாதம் மும்மாறி ஒரு மன்னன் ஆட்சி புரிஞ்சான்னா அவன் காலத்தில் மழை பெய்யணும், விவசாயம் செழிப்பாக இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு மன்னன் தான் செங்கோலை பிடிக்கிறதுக்கு தகுதி உடையவன். செங்கொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்காரவங்க, இந்த செங்கோல் அப்படிங்கிறது சோழர்கள் பயன்படுத்தின வார்த்தை. இந்த செங்கோல் வந்து பிடிக்க போகிறாங்கல்ல, இவங்க கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் வைக்க போகிறாங்களே, அப்போது சில வார்த்தைகள் எல்லாம் சோழர் காலத்தில் பயன்படுத்துவாங்க. அது என்ன வார்த்தை தெரியுமா, அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படிங்கிற அந்த தேவார தொகுப்பில் இருக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி தான் அரசு பொறுப்பை ஏற்றுப்பாங்க. இதைத்தான் ராஜாஜி என்ன பண்ணாருன்னா, நேரு வந்து பொறுப்பேற்கும்போது திருவாவடுதுறை ஆதீனத்தை அழைச்சி இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி பிரிட்டிஷ்காரங்கள்கிட்ட கொண்டு போய் அந்த செங்கோலை கொடுத்து நேரு கையில் வந்து திருவாவடுதுறை ஆதீனம் மூலிமா நேருவருடைய கையில் வாங்கினார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அப்போது அது தங்க மூலம் பூசப்பட்ட செங்கோல். இப்போது நேருக்கிட்ட ஒப்படைச்சாங்கல்ல அந்த செங்கோலை, இப்போ எங்கே இருக்குது, அது நிஜமாகவே சோழர் காலத்தில் பயன்படுத்தின செங்கோலா, அதுக்கு முன்னாடி இப்போது நாடாளுமன்றத்தில் வந்து 28ஆம் தேதி வந்து புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறந்த உடனே அந்த செங்கோலை எடுத்து கொண்டு போய் சபாநாயகர் இருக்கைக்கு பக்கத்தில் வந்து மோடி வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்களே, அப்போது தமிழில் வந்து ஓதுவார்கள் வந்து அங்கேருந்து பாடுவாங்களா, அங்கேயும் வந்து பாப்பாங்களை கூட்டு வந்து தான் பாட வைக்க போகிறீங்களா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் மக்கள் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. இதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒன்றிய அரசு தான் சொல்லணும். சரி, இப்போ ராஜாஜி காலத்தில் வந்து அந்த சோழர்கால செங்கோல் சோழர்கால செங்கோல்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு, அது நிஜமாவே சோழர்கால செங்கோலா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து இதெல்லாம் காதில் கேட்டாங்க அப்படின்னா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போது அந்த செங்கோல் எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அது நம்ம அந்த கோயில் அப்படிங்கிற படத்தில் நம்ம வடிவேலு வந்து என்னென்னா போட்டியில் எதுலேயுமே கலந்துக்க மாட்டார், என்ன பண்ணுவார்னா நேராக பாத்திர கடைக்கு போவார், அந்த பாத்திர கடையிலேருந்து ஒரு மெடல் வந்து அவர் பேரில் அச்சடிப்பார், அச்சடித்ததுக்கப்புறம் அதை அப்படியே வாங்கிட்டு ஊர் பூரா வந்து பார்த்தீங்கன்னா, ஏ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சிலம்ப போட்டியில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பூரா இது பண்ணிவிட்டு தனக்குன்னு ஒரு இடத்த வந்து வச்சுக்கிட்டு அதில் வந்து சின்ன சின்ன பசங்களை வச்சுட்டு வித்தை காமிச்சிக்கிட்டு இருப்பார், குரலி வித்தை. அந்த மாதிரியான குரலி வித்தையை தான் அவன் ராஜாஜி வந்து செஞ்சார். என்ன அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் வந்து ஒரு சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பட்டயமாக எழுதி கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பீரியடில் வந்து ஒரு பாத்திர கடைக்கு போய் வந்து ஒரு செங்கோலை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குங்கிறதுனால ஒரு நகைக்கடை வியாபாரி உம்முடி பங்காறு செட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைக்கடை வியாபாரிகிட்ட போய் அவருடைய கடையில் போய் ஒரு செங்கோல் செய்ய சொல்கிறாங்க. அது வந்து நந்தியோட சிலை காளையோட சிலை இருக்கிற மாதிரியும் அது செங்கோல் டைப்பில் இருக்கிற மாதிரியும் ரெடி பண்ண சொல்கிறாங்க. அப்போ அதை ரெடி பண்ணி அதை தங்க மூலாம் மாதிரி பூசி அதை கொண்டு போய் ராஜாஜிக்கு அந்த டயத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சோழர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சோழர் காலத்தில் அப்படின்னு சொன்னதுக்கே வந்து ராஜாஜிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து அதை நேருவினுடைய குடும்பத்துக்கிட்ட நேருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற மாதிரி திருவாவடுதுறை ஆதீனமே டைரெக்டாக வந்து அவர்கள் மவுன பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட கையிலேருந்து வாங்கி தீர்த்தம்லாம் தெளித்து அதை வந்து நேரு கையில் கொடுத்தாங்க. அது வந்து தங்க மூலாம் பூசின
அந்த நந்தி காலை செலவு வைக்கப்பட்ட அந்த ஒரு செங்கோல், அது ஒரு அடையாளம் அவ்வளோதான். அது சோழர் காலத்தில் பயன்படுத்தின செங்கோலா அப்படின்னு கேட்டால் அது முழுக்க முழுக்க பொய்யான வரலாறு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. இப்படி வரலாறை திரித்து சோழர் காலத்தில் பயன்படுத்தி சோழர் ஆட்சியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு கூட சங்கிகள் வந்து சொல்லுவாங்க. சாவர்கருடைய பிறந்தநாளாக இருக்கக்கூடிய மே மாதம் 28ஆம் தேதி இல்லையா, சாவர்கர் அப்படிங்கிற மனுஷன் வந்து பிரிட்டிஷ காலத்தில் வந்து தன்னுடைய கடிதம் வந்து எழுதுனதுக்காக அது வந்து சாவர்கர் வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய காலை நக்கி எனக்கு தண்டனை கொடுக்காதீங்கன்னு சொல்லி கதறின மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய பிறந்தநாளில் வந்து புதிய நாடாளுமன்ற கட்டணம் திறக்கிறாங்க. சரி, அந்த நாளில் திறந்துட்டு போங்க, ஆனால் குடியரசுத் தலைவருக்குரிய மரியாதை கொடுக்கணும்ல. அப்போது எந்த இடத்துல உனக்கு சூத்திரம் தேவைப்படுறான் அப்படின்னா, வேலை செய்கிறதுக்கு சூத்திரம் தேவை. எப்படி குடியரசுத் தலைவர் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் பதவி மாதிரி சைன் போடுறதுக்கு மட்டும் திரௌபதி முர்மு அவர்களை பயன்படுத்திக்கிட்டு பழங்குடியினர் ஒருத்தவங்களை பாரு நான் குடியரசுத் தலைவர் போஸ்டிங்கில் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறது, இப்படிப்பட்ட கேவலமான செயல்களை வந்து செய்கிறதுக்கு வந்து சைன் போடுறக்கூடிய அத்தாரிட்டி, நான் சொல்கிறத நீ கேளு, அந்த பொசிஷனில் மட்டும் போய் உன்னை உட்கார வச்சுக்கிறேன், ஆனால் முடிவு யார் எடுப்பா அப்படின்னா நான் தான் எடுப்பேன். இந்த மாதிரியான ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடை ஃபாலோ பண்ணக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து சூத்திரனை எதுக்காக பயன்படுத்தணுமோ அதுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது திரௌபதி முர்மு அவர்களும் புறக்கணிக்கப்பட்டாங்க, நம்ம ராம்நாத் கோவிந்த் அவர்களும் அடிக்கல் நாட்டு விழாவில் புறக்கணிக்கப்பட்டாங்க. இப்படி சூத்திரர்களை தொடர்ந்து அவமதிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பாஜக புதிய நாடாளுமன்ற கட்டடத்திலிருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த நாடாளுமன்ற கட்டடத்தில் மக்களவை உறுப்பினர்கள் 888 பேரும் இந்த பக்கம் வந்து 300 மாநிலங்களவை உறுப்பினர்களும் போய் உட்கார போகிறாங்கங்கிறாங்க. புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் அருமையாக இருக்குது, நிலநடுக்கத்தையே தாங்குது அப்படின்னா, நிலநடுக்கத்தையே தாங்கக்கூடியவங்க புதிய நாடாளுமன்ற கட்டடம் ஒரு சூத்திரை வந்து திறந்து வச்சு அதை தாங்காதா என்ன? இப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்குது. செங்கோலை பிடிக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு நாட்டில் நல்ல அரசாட்சி பண்ணக்கூடியவங்களுக்கு தான் தகுதி இருக்குது. செங்கோலுக்கும் மோடிக்கும் என்ன சம்மந்தங்கிற கேள்வி தான் இந்த இடத்துல கேட்க வேண்டியது இருக்குது. விவசாயிகள் வேளாண் சட்டத்தால் வந்து 3 வேளாண் சட்டமும் வேணான்னு சொல்லும்போது அதை பற்றி கேட்கல. பல மாதங்களாக விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, அதை பற்றி எந்த விதமான கவலையும் படலை. கடைசியில் ஆட்சிக்கே பங்கம் வந்துடும் அப்படிங்கிறதுனால அந்த வேளாண் சட்டத்தை வந்து ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நீட்டு விளக்கு மசோதா அதை வந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது வந்து அதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. தொடர்ந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் இனிமேல் வந்து காலேஜ் கட்டி இவனை எப்படி படிக்க வைக்கிறதுங்கிறதுனால, படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பக்கம் இங்கே அதிகமான காலேஜ் இருக்குது, இந்த பக்கம் போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட் அப்படிங்கிற எக்ஸாம் உருவாக்கி பரவலாக எல்லா இடத்துலையுமே வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அனுப்பி வச்சிங்க. அப்போ அதனால் வந்து நீட்டுங்கிற எக்ஸாமை வந்து கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக தமிழனுடைய வாழ்வாதாரத்தை படிச்சிங்க. மாதம் மும்மாறி மழை பெய்யக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஆட்சி கொடுத்த சோழனுடைய வார்த்தையை வந்து அப்படியே களவாடம் பார்க்குறீங்க. சோழன் அப்படிங்கிற பேரை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு, இப்படி சோழனுடைய ஆட்சியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையவே களவாடக்கூடிய சங்கிகளை நினைக்கும் போது தான் மனசெல்லாம் பதறுது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே அடையாளம் இந்த பழங்காலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மன்னர்கள் காலத்தில் ஆண்ட விஷயந்தான். சோழனும் கருப்பு, ராஜராஜ சோழனும் கருப்பு, ராஜேந்திர சோழனும் கருப்பு, அவனுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா தமிழர்களுமே கருப்பு தான். அப்போது கருப்பாக இருக்கக்கூடிய தமிழனுடைய செங்கு தமிழனுடைய வார்த்தை மட்டும் சோழனுங்கிற வார்த்தை மட்டும் தேவைப்படுது. அதே கருப்பினத்தில் இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு வந்து நாடாளுமன்ற கட்டடத்தை வந்து திறந்து வைக்கிறதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டோம், உள்ளேயே வர்றதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு தீட்டுன்னு சொல்லி தள்ளி வைக்கிறீங்க. இப்போ அப்படிப்பட்ட அரசாட்சி புரிகிறக்கூடிய நரேந்திர மோடிக்கு செங்கோலை பிடிக்கக்கூடிய தகுதி இருக்காங்கிற கேள்வியை மக்கள் எழுப்பணும். கர்நாடகாவில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்த 5 மாநில தேர்தல் வரப்போகுது. 5 மாநில தேர்தல் முடிகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நான் மக்களவை தேர்தலையும் சேர்த்து நடத்தணும், முன்கூட்டியே தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சு அப்படின்னா அதை கேட்குறதுக்கு மோடி தயாராக இருக்கார். ஆனால் அந்த நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்த நாடாளுமன்ற கட்டடத்தில் வந்து குடியரசுத் தலைவரை கூப்பிட மாட்டேறீங்க. நாடாளுமன்றத்தை திறந்த கட்டடத்தை நீங்கள் திறந்து வைங்க, ஆனால் அடுத்து 2024 எலெக்ஷன் நடக்கும்ல, அதுக்கப்புறம் நீங்கள் யாருமே நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளே போக முடியாதே அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் தான் இருக்குது. ஏன்னா மக்கள் உங்களை தூக்கி அடிச்சுடுவாங்களே. ஸோ எந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும், எந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு இன்றைக்கி மக்களை வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி
குடியரசுத் தலைவருக்கே இவ்வளவு பெரிய அவமரியாதை செலுத்தக்கூடிய பாஜக அரசை தூக்கி எறியக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. நீங்கள் வைக்கக்கூடியது அங்கே போய் வைக்க போகிறது செங்கோல் கிடையாது. ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான ஒரு ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒன்றிய அரசு மக்களுக்கு பாதகமான ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு எதை கொண்டு போய் அங்கே வச்சாலும் மக்களுக்கு நல்ல திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தாத வரைக்கும் மக்களுடைய மனசில் உங்களால் இடம்பிடிக்கவே முடியாது. சோழர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய நீங்கள், தமிழை புறக்கணிக்கக்கூடிய நீங்கள், சான்ஸ்கிரிட்டை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நீங்கள் இந்த மக்களுக்கு எதையுமே நல்லது செய்யலைங்கும் போது எங்களுடைய பெருமையை மட்டும் உங்களோட தான் மாற்றிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறதுங்கிறது வரலாற்றை மாற்றக்கூடிய நிகழ்வாக தான் பார்க்க முடியும். வரலாறை திருத்தி எழுதக்கூடிய நிகழ்வாக தான் பார்க்க முடியும். வரலாறை களவாடக்கூடிய நிகழ்வாக தான் பார்க்க முடியும். அப்படி வரலாற்றை களவாடக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக மற்றும் பார்ப்பன கூட்டத்துக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மக்கள் வந்து தீர்ப்பு எழுதுவாங்க 2024 மக்களவை தேர்தலில். அதோட முடிச்சுக்கலாம். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை நீங்களே திறந்து நீங்களே போய் உக்காந்துவாங்க ஒரு வருஷத்துக்கு. அடுத்து வந்து நல்லாட்சி கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் வந்து உட்காரும், லாரியில் போன ராகுல் வந்து போய் உட்காருவார். அதோட மக்களுடைய தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புங்கம்பாங்க. மக்கள் நல்ல தீர்ப்பாக கூடிய விரைவில் எழுதுங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஒளி வெளிச்சம் வந்து தெரியுது. அந்த வெளிச்சத்தை நோக்கிய பயணத்தில் நம்மளும் சேர்ந்து போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.